ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து, தேதி பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, முகூர்த்தம் பார்த்து, திருமண சடங்குகள் என்ற அந்த சடங்கு சம்பிரதாயத்தை கடைபிடித்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையுது இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இஷ்டப்படி, அதாவது காதல் திருமணம் அப்படிங்கிற பெயரால் தன்னுடைய மனதுக்கு எடுத்த முடிவுப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சடங்குகளோ சம்பிரதாயமோ கடைபிடிக்காமல் பொதுவாக ஒரு தெய்வ சன்னதியில் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை, அதாவது முகூர்த்த நேரத்தில் திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அல்லது தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடியது அதாவது காளியாத்தாவாக இருந்தாலும், அது இந்து மதப்படியாக இருந்தாலும் சரி, எந்த மதப்படியாக இருந்தாலும் சரி, அதாவது தெய்வ சன்னதியாக இருந்தாலும் சரி, தேவாலயமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் மனதார விரும்பக்கூடிய அந்த இடத்துல, மனதார நேசிக்கக்கூடிய அந்த இடத்துல, மனம் விட்டு வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் திருமணம் பண்ணலாம், அது பாதிப்பு கொடுக்காது. 1000 பேரை வச்சு நாம் பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாயம், அதற்கு மேலாக கண்டிப்பாக தெய்வ சன்னிதானத்தில் உங்களுக்கு 33 கோடி தேவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நமக்கு தெரிஞ்ச 300-400 பேர்த்த வச்சு ஒரு திருமணம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத விட, அந்த சடங்கு சம்பிரதாயம் செய்கிறது அப்படிங்கிறத விட, ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் மனம் விட்டு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் இந்த மாதிரியான திருமண ஏற்பாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது மணமகளும் மணமகனும் மாலை மாற்றி திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மனசை மாற்றிக்கக்கூடாதுங்க, மாலை மட்டுமே மாற்றி நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 300-400 மனுஷாலோடைய ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறத விட 33 கோடி தேவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஒன்று. அதே சமயத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் திருமணஸ்தானம், அதாவது கலஸ்தர ஸ்தானம், குடும்பஸ்தானம், பஞ்சமஸ்தானம், திரிகோணாதிபதி ஸ்தானம், உபஜய லாபஸ்தானம் அப்படிங்கிற அயன ஜயன போக பாக்கியஸ்தானம், இந்த மாதிரியான ஸ்தானங்கள் வலிமையாக இருந்துகிட்ருக்குதோ அவங்களுக்கு வந்து யாருடைய தயவும் இல்லாமல் இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் நிம்மதியாக மட்டுமல்ல முதன்மையாக வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் வந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது பெத்தவங்களால் பார்த்து மற்றவங்களால் முடிவு பண்ணி பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றி பண்ணக்கூடிய திருமணங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ திருமணங்கள் தோல்வியில் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே சமயம் கால நேரம் பார்க்காமல் காதல் திருமணம் செய்த பாக்கியவான் பாக்கியவதிகளும் சந்தோஷமாக முதன்மையாக, அதாவது முன்னோடியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை மறுமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு போகாமல் மிகப்பெரிய சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மத தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம். நெஞ்சு